கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அருஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அன்னதானம் குறித்து பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தானங்களில் மிக உயர்ந்தது அன்னதானம். தானங்களை பற்றி சொல்லும் பொழுது பலவிதமான தானங்களை சொல்லுவார்கள். கோதானம், கன்னிகாதானம், வித்யாதானம், சொர்ணதானம், பூதானம், அன்னதானம், இரத்ததானம், கண் தானம், இப்படி பல தானங்கள். இப்படி தானங்கள் பல இருந்தாலும் கூட அத்தனை தானங்களிலும் இரண்டு தானங்கள் தான் மிகச்சிறந்தது. ஒன்று அன்னதானம், இன்னொன்று நிதானம். இந்த இரண்டு தான் மிகச்சிறந்தது. அன்னதானம் ஏன் சிறந்தது என்றால், இந்த தானம் நாம் யாருக்கு அளிக்கிறோமோ அவர்களுக்கு பூரண நிறைவை தந்து அவர்கள் வாயாலே போதும் என்று சொல்ல வைத்துவிடும். மற்ற தானங்கள் போதும் என்று சொல்ல வைக்காது. இப்போ ஒருத்தரை கூட்ட 1000 கோடி ரூபாய் அவருக்கு கொடுக்குறோம், போகிறோம் என்று சொல்ல மாட்டார். பொன் தந்தாலும், பொருள் தந்தாலும், மண் தந்தாலும், நீங்கள் எதை தந்தாலும் இன்னும் 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 என்று மனம் எதிர்பார்க்க சொல்லும். ஒரு நிறைவு வந்து விடாது. ஆனால் வயிறு நிரம்பிவிட்டது என்று சொன்னாலே இந்த அன்னதானத்தின் பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இலைக்கு நடுவில் 2 கையை நீட்டி மறித்து விடுவார்கள். போரும், இதுக்கு மேலே சாப்பிட்டா என் வயிறு வெடிச்சிரும் என்று சொல்லி நம்மை தடுத்து நிறுத்தி விடுவார்கள். அப்படி ஒரு தன்மை படைத்தது அன்னதானம். அதனால் தானங்களில் மிக உயர்ந்த தானமாக அன்னதானம் சொல்லப்படுகிறது. அடுத்தது, இந்த உலகத்தில் மனிதன் வந்து தவறு செய்வதற்கு பசியும் ஒரு காரணம். அதனாலேயே ஒரு பழமொழி உண்டு, பசி வந்துட 10 பறந்து போகும் என்று சொல்லுவார்கள். ஒருத்தருக்கு பசி வந்தாச்சுன்னு சொன்னால் 10 என்று இந்த 10 விரல்களை கூட சொல்லலாம். அவன் கையை கட்டி கொண்டு அடக்கமாக இருக்கிறான். பசி அவனை தூண்டி என்ன செய்கிறது என்று சொன்னால் திருட வைத்து விடுகிறது. அடங்கி கிடந்த கைகள் அறுத்து கொண்டு திருடத் தொடங்கி விடுகிறது. இந்த பொருளிலே தான் பசி வந்துட 10 பறந்து போகும். இன்னும் சிலர் 10 விஷயங்களை சொல்லுவார்கள். இப்படி இடத்துக்கிடம் இதை தொட்டு பல கருத்து உண்டு. ஆக இந்த மனிதன் இந்த உலகத்தில் வந்து பாவம் செய்வதற்கு மூல காரணமாக இருப்பதே பசி தான். இன்னொன்று, அது ஒரு அணையாத நெருப்பு. ஒரு முறை சாப்பிட்டு பசி அடங்கிவிட்டால் அத்தோடு அந்த பசி முற்றுமாக தீர்ந்து போவதில்லை. திரும்ப பசிக்கும், திரும்ப சாப்பிடணும். ஆகினால அதை அணையாத நெருப்பு என்று சொல்லுவார்கள். நாம் யாரையாவது சந்தித்து பேசும்பொழுது அலுப்பாக அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள், எல்லாம் இந்த பாழும் வயிற்றுக்குத்தானே, இந்த ஒரு சாண் வயிற்றை கழுவுறதுக்கு தான் நான் இந்த பாடுபடுறேன் என்று சொல்லுவார்கள். ஒரு கோணத்திலே பார்த்தால் இந்த பிறப்பு என்பதே மரணம் வரும் வரையில் எப்படியாவது சாப்பிட்டு இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே என்பது போல் ஒரு பொருளும் ஒரு கருத்தும் நமக்கு தோன்றும். பசி இப்படியெல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கிறது, பல கோணங்களில் சிந்திக்க வைக்கிறது. அதனால தான் தானங்களில் அன்னதானம் ரொம்ப பிரசித்தி.
பசி இல்லாத ஒரு நாட்டை, பசி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிவிட்டால் பெரிதாக அந்த நாட்டிலே எந்த பாவங்களுக்கும் இடம் இருக்காது, திருட்டு இருக்காது, பொய் இருக்காது. முக்காலே மூணு வீசத்தை பசி இருக்கிறது அல்லவா, அதுவே பசி நீங்கின ஒரு சமூகத்திலே எல்லாம் வந்துவிடும், ஒரு தன்னிறைவு ஏற்பட்டுவிடும். அதனால் மடத்திலேயும் தினந்தோறும் அன்னதானம் உண்டு. வெகு தூரத்திலே இருந்து குரு தரிசனம் செய்ய வருகின்றவர்கள் வயிறார சாப்பிட்டு விட்டு திருப்தியோடு செல்ல வேண்டும் என்று மடத்திலே அன்னதானம் நடக்கிறது. அன்னதானம் என்று சொல்லுவதை விட அன்ன கைங்கரியம் என்று சொல்லலாம். அந்த கைங்கரியம் கூட எப்படி நடக்கிறது என்று சொன்னால், மடத்திற்கு வருகின்ற பல சான்றோர்கள், பொருள் படைத்தவர்கள் மடத்திற்கு பொருளை தருகிறார்கள். ஆக இருக்கின்றவர்களிடமிருந்து வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் அந்த சடங்கு, அந்த விஷயம் நடக்கிறது. பெரியவர் வந்து ரொம்ப அன்னதானத்தை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துவார். பசி இல்லாமல் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார். அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப கவனமாக இருப்பார். அவர் வாழ்க்கையில் இந்த பசியை தொட்டு எத்தனையோ சம்பவங்கள், நள்ளிரவில் 11 மணிக்கு மேலே பெரியவர் அவர்கள் செட்டிநாட்டு பகுதியிலே தங்கியிருந்த பொழுது அவரை தரிசனம் செய்வதற்காக ஒரு பட அதிபர் வருகிறார் காரிலே. 11 மணி, பெரியவர் உறங்க சென்று விட்ட நேரம், இருந்தாலும் அவரை எப்படியாவது தரிசனம் பண்ணணும் என்று அவர் வந்து விடுகிறார். அப்படி ஒருவர் வருவது தெரிந்து தன்னுடைய பர்ஜாரகனை அழைத்து உணவு தயாரிக்க சொல்லுகிறார். இந்த நேரத்தில் சொல்கிறாரே யாருக்காக என்று சொன்னால், பின்னாலேயே அவர் வந்து நிற்கிறார். முதலில் அவர்களை போய் சாப்பிட்டு விட்டு வந்து அதற்கு பிறகு சந்திக்கலாம் என்று சொல்ல, அதே போல் அவரும் சென்று சாப்பிட்டு விட்டு வந்த பிறகு அவரோடு இந்த தமிழறிஞர் பேசத் தொடங்கிறார். ஏகே வேலன் என்பது அவருடைய பெயர். திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர், இருந்தாலும் பெரியவருடைய தபம், பெரியவருடைய கேழ்மையை கேள்விப்பட்டு அவர்பால் மிகுந்த பக்தி கொண்டவர். அதே போல் வெளிநாட்டில் இருந்து ஒரு அன்பர் பெரியவரை தரிசனம் செய்யும் வரையில் சாப்பிடக்கூடாது என்கின்ற வைராக்கியத்தோடு வருகிறார். அமெரிக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 36 மணி நேர பயணம், தண்ணீர் கூட அருந்தவில்லை. மடத்திற்கு வந்து குளித்து விட்டு பெரியவர் முன்னாலே வரும்பொழுது பெரியவர் சொல்வது இதுதான், முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வா, அப்புறம் பேசலாம் என்கிறார். அப்புறம்தான் அவர் சாப்பிட போன பிறகு சொல்லுகிறார், என்னை தரிசனம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது என்கின்ற காரணத்தினாலே 2 நாட்களாக அவன் அப்படியே ஒட்டிய வயிற்றோடு வந்திருக்கிறான் என்று. அவருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அங்கேதான் அவருடைய தவசீலமும் அவருடைய தீர்க்க தரிசனமும் நமக்கு தெரிய வருகிறது. இதுபோல் அன்னத்தை தொட்டு அதை நீக்குவதற்கு பெரியவர் பட்ட பாடுகள் நிறைய, அன்னத்தை தொட்டு அவர் பேசின பேச்சுக்கள் நிறைய. இதனுடைய தொடர்ச்சியை நான், இன்னமும் அன்னம் தொட்டு நடந்த பல சம்பவங்களை நான் நாளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.